சொல்லிண்டே வந்தவர் சட்டுன்னு பக்கத்திலே ராமலட்சுமணர்கள் நின்றுட்டு இருந்தார்கள். ஒல்லியோ அதை பார்த்துட்டு திருப்பிட்டார் தன்னுடைய கண்ணை திருப்பி. காகபக்ஷதரம் வீரம் ஜேஷ்டம்மே தாது மருகதி, உன்னுடைய நாலு பிள்ளைகளும் இதோ குடுமி வச்சிருந்து அழகா நிற்கிறாளே. காகபக்ஷதரம் வீரம், காகபக்ஷம்னா குடுமி இன்னும் பெருசா வளராம சின்னதா இருக்கு, முடிஞ்சிட்டு இருக்கான்னு அர்த்தம். இன்னும் பிள்ளைகள் பெருசா இல்லையோ, 12 வருஷம் தானே இருக்கு, அதனால இன்னும் கட்டு குடுமையா வளரல. அதை இழுத்து பிடிச்சு கட்டி வச்சிருக்காளாம் ராமனுடைய குடுமி. எவ்வளவு தூரம், ரொம்ப குட்டில குந்தளம், குட்டில குந்தளம் சுருட்ட ரொம்ப அதிகம், அதனால சுருட்டையா இருக்கிற சமயத்துக்கு ரொம்ப இழுத்து கட்டினா புஷ்ன அப்படியே கையோட வந்துடும். அம்மாவோ அப்பாவோ கட்டி முடிச்சுட்டு மூச்சு விடுறதுக்குள்ள எல்லாமே வந்து போடும். அதனால சுருட்ட தலைமையில இருக்கிற பாடுவன் எப்பவுமே கட்டம் தான், நீளமா இருந்ததுன்னா இழுத்து பிடிச்சு கட்டி விடலாம். ஆனா சுருட்டையா இருந்தா கட்டுறதுக்கே வராது, நீளமா இருக்கானே தெரியவே தெரியாது. அழ்வார் உபாசனத்தில் சாதித்தார். கொள்கின்ற கோளுரலை சுகர்ந்திட்ட கொழுஞ்சுருளின் உட்கொண்ட நீல நன்னூல் தடகல் அன்னு மாயன் குழல். காகபக்ஷதரனால் நீண்டு சுருண்டு இருண்டு நெய்த்து கருநீலம் பூண்டு கடை சுருண்டு என்று ராமனுடைய குழலுக்கு தனி அழகா, நீளமா இருக்கும், சுருட்டையா இருக்கும், அடர்ந்திருக்கும், செறிந்திருக்கும், கருப்பா இருக்கும், நெய் பூசினாப்புல இருக்கும், முனையில சுருண்டிருக்கும், குழந்திருக்காது. அத கம்பர் ஒரு இடத்துல தெரிவிக்கிறார், நெடுநீளம் பூண்டு கடை சுருண்டு, முனையில மட்டும் தலைமையில் பிளந்திருந்துன்னு வச்சுங்க, ஆரோக்கிய கேடுன்னு அர்த்தம். அது பிளந்திருக்க கூடாது, கடைசியில் இப்படி வளைஞ்சிருக்கணுமா, நீளமா கருநீளத்துல இருக்கும் ராமனுடைய தலைமுடி. அது எவ்வளவு கருப்பா இருக்கும்னா லோகத்தில் இருக்கிற காலராத்திரி இருட்டு இருக்கு, அமாவாசை ராத்திரி இருட்டு, அந்த ராத்திரி எடுத்த எழுத்து நல்லா பட்ட போட்டு நூல் நூலா வாங்கி தேவையற்ற இருட்டை தள்ளிவிட்டு நல்ல இருட்டா எடுத்து மறுபடியும் ஆலையில யந்திரத்துல கொடுத்து வாங்கி எல்லாம் நடக்காத காரியம். ஆனா அழுவார் சொல்லிருக்கார், இது இத்தனையும் பண்ணி அந்த கருப்பா இருக்கிற இருட்டை கையில வச்சுங்கோ, இருட்டை கையில எல்லாம் பிடிக்க முடியுமா, அப்படி இருட்டை அப்படி கையில வச்சுட்டு பகவானுடைய திருக்குடலை இந்த பக்கம் வச்சு பார்த்தா இந்த இருட்டு வெளுத்து போடும், அவ்வளவு கருப்பு பெருமானுடைய குடல். கொள்கின்ற கோளுருளை சுகர்ந்திட்ட கொழுஞ்சுருளின் உட்கொண்ட நீல நன்னூல் தடவல் அன்னு மாயன் குடல், மைவண்ண நறுங்குஞ்சி குடல் பின் தாழ மகரம் சேர்க்குட இருபாடு இலங்கி ஆட எய்வண்ண வெஞ்சலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்னார் கைவண்ணன் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்த மடி மதுதே அவ்வண்ண தவந்தரவ கண்டும் தோழி அவரனாம் தேவரன் அஞ்சினோம் என்று திருநெடுந்தாண்டகத்திலே பெருமானுடைய தலைமுடி அழகுக்குன்னே ஒரு பாசுரமே பாடி வைத்தார் திருமங்கி ஆழ்வார். அந்த அழகிய குடுமையை பாத்துட்டார் இருப்பவர், பேரே விட்டுட்டார் இருப்போ, காகபக்ஷதரம் வீரம், இந்த அழகான குடுமி வச்சிருக்கிற பிள்ளை என்னோட அனுப்புனார். காகபக்ஷதரம் வீரம் ஜேஷ்டம்மே தாது மருகசி, அப்ப பார்த்தான் நாலு பிள்ளைகளும் குடும்பி வச்சிருக்காள் இல்லையோ, அதனால யாருன்னு ஒரு நிமிஷம் தசரதனுக்கு புரியலே. ஜேஷ்டம்மே தாது மருகசி, நாலு பேர்ல மூத்தவன் இருக்கான் பாரு தசரதா, அந்த ராமன் எனக்கு குடு. தமிழ்ல கம்பநாட இன்னும் அழகா விஷயத்தை தெரிவித்தார், நாலு பிள்ளைகளும் இருக்கிறா, பிள்ளைகளை கேட்கணும் இப்போ, யார வேணா கேட்கலாம் இல்லையோ. கரிய செம்மல் ஒரு தனி தருகினாராம், கரிய செம்மல்னா ரெண்டு பிள்ளைய தள்ளிட்டா இருப்போம், என்ன லக்ஷ்மணன் சத்ருகணன் சரப்பு, ராமனும் பரதனும் தான் கருப்பு, அந்த ரெண்டு பேருக்குள்ளே நின் மக்களுள் கரிய செம்மல் ஒருத்தனை தரிதி, உன்னுடைய ரெண்டு குழந்தைகளுக்குள்ளே கருப்பு பிள்ளைய கொடு, ராமபரதர்களுக்குள்ளே ஜேஷ்டனான கருப்புள்ளே ராமன கொடுன்னு கேட்டார் விஸ்வாமித்திரர். சத்தோஹேஷமயா குப்தா திவ்யேன ஸ்வேன தேஜசா, ஆனால் ராட்சசாசே விகா விகர்த்தார தேஷாமப்பி விநாசனே சிரயச்சாஸ்மை பிரதாஸ்யாஸ்மின் பகுரூபம் ந சம்சயா ராமஸ்ய ராஜசார்தூல ந பர்யாப்தோ மகாத்மனா நஜ புத்திரகதம் ஸ்னேகம் கர்த்துமருசசி பார்த்திவ. ஆனா ராஜா மனசு தாங்காமல், அது எப்படி 12 வயசு பிள்ளையை உம்மோட நான் அமுச்சு வைக்க முடியும், வயசு 12, நீரானா ராட்சசர்களோட சண்டை போடுறதுக்காக கேட்டு இருப்போம், சின்ன பிள்ளைகள்லாம் சண்டை போடுறதுக்காரான்னு அனுப்பிவிப்பாளா அப்படின்னு மனசு ரொம்ப வருத்தப்பட்டு தயரதன் பேசினான். அப்ப அவர் பதில் சொல்றார், அகந்தே பிரதிஜானாமி ஹதௌ தௌ வித்தி ராட்சசௌ அகம் வேத்தி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜாக ஏஜேமே தபசிஷ்டிதாக. அப்ப விஸ்வாமித்திரர் தசரதனை பார்த்து சொல்றார், அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம், மகாத்மாவான ராமனை நான் அறிவேன். தசரதா நீ என்னமோ உன் குழந்தைக்கு ஒண்ணும் தெரியாது, 12 வயசு தான் ஆச்சு, சண்டையை போட தெரியாது என்றெல்லாம் பயப்படுவோ, பயப்படாதே, அகம் வேத்மி எனக்கு ராமன் இன்னாருங்கிறது தெரியும், மகாத்மானம் அவனை மகாத்மானு தெரியும், ராமன் உன் பிள்ள மகாத்மானு தெரியும், அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் உண்மையான பராக்கிரமம் படைத்தவனி ராமன் என்று தசரதனுக்கு விஸ்வாமித்திரர் சொல்லிட்டு இருக்கார். தசரதன் பார்த்தார், பெற்றவன் நான்,
ஆனா என் பிள்ளை எப்படிப்பட்டவன் இவர் எங்கிருந்தோ வந்து நமக்கு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அகம் வேத்மி ஆத்மேத்மி இவருக்கு தெரியும், இவருக்கு தெரியும்னா எனக்கானே தெரியும் நம்ம நினைச்சுக்கிறான். ஸ்ரீவாச்சான் பிள்ளைன்னு ஒரு ஆச்சாரியன் இருந்தார். ஸ்ரீமது கிருஷ்ண சமா வாய நமோ யாமுன சூனவே யத் கடாட்சைக லட்சியானாம் சுலப ஸ்ரீதர சதான்னு சொல்லுவார்கள். அவர் தான் 4000 திவ்ய பிரபந்தத்துக்கும் வியாக்கியானம் பண்ணவர், ரகசியங்களுக்கெல்லாம் பண்ணார். ராமாயண தனி ஸ்லோகம்னு ஒரு கிரந்தம் எழுதியிருக்கார். முக்கியமான ஸ்லோகங்களை எடுத்து கோர்த்து கோர்த்து ரொம்ப ஆச்சரியமான வியாக்கியானம் அதுல தெரிவிக்கிறார். இந்த விஸ்வாமித்திர தசரதனை பார்த்து பேசுகிறாராம், உனக்குத்தான் உன் பிள்ளைய தெரியும் நினைச்சுக்காது தசரதா, எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாதுங்கிறார். இல்லையே நான் தானே பெற்றேனே என்ன தசரதன் சொல்லுக்கிறான். அப்ப விஸ்வாமித்திர சொல்றார், இல்ல உனக்கு ஏன் தெரியாதுன்னு சொல்ல தெரியுமா, நீ நினைச்சிருக்கிறது உனக்கு ஆசை, நீ இருக்கிறது எல்லா நிலையும் வேற, நீயோ வில்லும் கையுமாக இருக்கிறாய், நானோ புல்லும் கையுமாக இருக்கிறேன். புல் பிடித்த எனக்குத்தான் ராமனை தெரியுமே தவிர வில்லு பிடித்த உனக்கு ராமனை தெரியாது. நீ ஆசனத்துக்கு மேல உட்காண்டிருக்கே உனக்கு ராமனை தெரியாது, ஆனா பகவானுடைய ஆசனத்துக்கு கீழே நான் உட்காண்டிருக்கேன், எனக்கு தான் தெரியுமே தவிர உனக்கு அவனை தெரியாது. நீ நினைச்சிருக்கிறது உன்னுடைய ஆசையெல்லாம் அர்த்தத்திலையும் காமத்திலையும் உனக்கு ஆசை, தர்மத்திலையும் மோட்சத்திலையும் எனக்கு ஆசை. தர்ம மோட்ச பராயணனான எனக்கு ராமனை தெரியுமே தவிர அர்த்தகாம பராயணனான உனக்கு ராமனை தெரியவே தெரியாது. ராமனுடைய கர்ப்பம் நீ நினைச்சிருக்கேன், உலகமே ராமனுக்கு கர்ப்பம் இருக்கு, உன் கர்ப்பம்னு நினைச்சிருந்தியானா பெருமை தெரியாது, லோகமே பகவானுக்கு கர்ப்பம்னு பிரிச்சுனா தான் அவனுடைய பெருமை தெரியும். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம், சத்திய பராக்கிரமனான ராமன் வைபவத்தை சொல்றேன்னு. அதுக்கு மேல அவர் சொல்றார், இந்த ஒரு விஷயத்துல யோசிச்சுப்பார், எப்பவும் உன்னுடைய ராஜசபையில நிறைய பேர் ரிஷிகள்லாம் உட்காந்துருக்காடு, அல்ல வசிஷ்டன் இருக்கார்பார், உன் குலகுரு எனக்கு அவருக்கு ரொம்ப பொருத்தம், எத்தனாலா நாங்க ரெண்டு பேரும் என்ன சண்டை போட்டுருக்கணுமோ மொத்தமும் போட்டுருக்கோம், ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் யோசிப்பார். சாதாரணமா லோகத்துல வழக்கம், நான் உன்ன உண்டுன்னு சொன்னா தலை பொறுப்பா அவர் அது இல்லேன்னு விடுவார், அவர் அதேதான் உன்ன இருக்குன்னு சொன்னா தலை பொறுப்பா நான் இல்லேன்னு விடுவேன். இப்படித்தான் இன்னி வரைக்கும் ரெண்டு பேரும். இப்ப ஒரே ஒரு பரீட்சை உனக்கு, இப்போ நான் சொல்றேன் ராமன் சத்திய பராக்கிரமன் ராமன் மகாத்மானுட்டு, தைரியம்தான் வசிட்டர் இல்லேன்னு சொல்ல சொல்லிப்பார். இந்த ஒண்ணுலதான் எனக்கு வாய்ப்பு. இப்போ அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜாக, இந்த வசிஷ்டரும் கூட வசிஷ்டோபி மகாதேஜாக. இந்த அபி சப்தம் இருக்கு பாருங்க, ச ஹ அபி வை வா, இதெல்லாம் ஒற்ற எழுத்து சொற்கள், இதுக்கு 1000 அர்த்தம் சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல. வசிஷ்டோபி மகாதேஜாக வசிஷ்டரும் கூட, நான் எத்த சொன்னாலும் மறுக்கிற வசிஷ்டரும் கூட அர்த்தம். அப்படிப்பட்டவரும் கூட இப்ப நான் ஒரு விஷயம் சொன்னேன் பார், ராமன் தான் சத்திய பராக்கிரமன் அதை மறுத்தே பேச மாட்டார். ஏசேமே தபசிஷ்டிதாக, அதோட அல்ல பக்கத்துல இத்தனை ரிஷிகள் உட்காந்துருக்காளே அத்தனை பேரும் ஒத்துக்கொள்ளுவார்கள். இவ ஒத்தத்திலும் தபஸ் பண்ணி தபஸ் பண்ணி பிரம்மத்தை தேடி வச்சிருக்கிறவா, நீ ராமனை பெற்றதாக நினைக்கிறாய், ஆனா பெற்றது பிரம்மத்தைங்கிறது இவர்களுக்கு தான் தெரியும். பிரம்மன் தேர்ந்தெடுத்து உன்னை தாயார் தகப்பனாரா சொல்லியிருக்கு, பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருபம், தன்னுடைய தாய் தகப்பனார் ஆனானு தேர்ந்தெடுத்துக்க முடியுமா, பிரம்ம மன்னி சொல்லி பிதா பித்ரேன பித்ருமான் யோனி யோனோன்னு சாஸ்திரத்துல சொல்லுவார்கள். யாரும் பிறக்க பிறக்க ஒளி குறைஞ்சிந்தே போகும், ஆனா பகவானுக்கு பிறக்க பிறக்க ஒளி விஞ்சிக்கொண்டே போகிறது. பிரசவம் நடக்க சொல்லியோ ஒரு பெண்ணு குழந்தை பெற்றெடுத்தா குழந்தை பெற பெற இளமை குறைஞ்சிட்டே தான் போகும், தான் வாழ்க்கையில பாக்குறோம். ஆனா பகவானுக்கு பிறக்க பிறக்க ஒளி வளர்ந்து கொண்டே போகிறதா, அவன் எத்தனை பிறவி எடுத்தாலும் அது இன்னும் இன்னும் அடியார்களுக்குன்னே அவதரிக்கிறான் ஒல்லியும். அதனாலே ஒளி விஞ்சக்கூடிய ராமனை நான் அறிந்திருக்கிறேன், தசரதா உனக்கு தெரியாது, சொன்னதக்கள் அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜாக ஏசேமே தபசிஸ்திதாக எதிதே தர்மலாபந்து யசஸ்ச பரமம் பூவி. உனக்கு லோகத்துல கீர்த்தி ஏற்படணும், உன் குலம் வாழ வேண்டும், நல்லது நடக்க வேண்டும், எவ்வெண்ணம் இருந்தாலும் கொடு, உன் மூத்த பிள்ள ராமனை என்னோட அனுப்பிவை அப்படின்னு விஸ்வாமித்திரர் கேட்கிறார். இருந்தாலும் மனசு அவனுக்கு ஏற்கனை தசரதன் மேல பதில் சொல்றான், தச்ருத்வா ராஜசார் தூலா விஸ்வாமித்ரஸ்ய பாஷிதம் முகூர்த்தமிவ நிசங்யா சஞ்ஞாவான் இதம் அப்ரவீத் ஊனஷோடச வருஷா மேராமோ ராஜீவலோசனா ந யுத்த யோக்யதாமஸ்ய பஸ்யாமி சகராட்சசைஹி. ஒரு முகூர்த்தம் பேசவே இல்லையா, அது கேட்டவொடனே அதிர்ச்சி அவனுக்கு போ, அதனால மேல என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. ஒரு முகூர்த்த காலம் சும்மா இருந்துட்டு இப்ப பேசுறான், ஊனஷோடச வருஷா மே ராமஹ ராஜீவலோச்சனா, என் ராமன் தாமரை கண்ணா ராஜீவலோச்சனா ஊனஷோடச வருஷா, ஷோடசம்னா 16, ஊனனா குறவுன்னு அர்த்தம், 16 வயசுக்கு குறவுங்கிறதான் ஊனஷோடசன்னு சொல்லுக்கிறான், 12 சொல்லவன் ஊனஷோடச வருஷா 16 நிரம்ப பெறாத ராமன்,
என் பன்னெண்டா துவாதசான்னு சொல்ல தெரியாதா தசரதனுக்கு, என்னத்துக்கு என்னமோ சொல்லிட்டு இருக்கான் என்ன இருக்கு. ஏன்னா அந்த நாளில் ஒரு வழக்கம், 16 வயசு நிரம்பினா தான் போர்க்களத்துக்கு அனுப்ப முடியும். இது சட்டம், யுத்த நீதி. இப்ப இவனுக்கு விஸ்வாமித்தரோட அனுப்பிச்சு வைக்க மாட்டேங்கிறதுக்கு 16 நிரம்பலைன்னு சொல்லணும் முடியும். ஆனால் இப்ப 12 சொல்றதுல அவனுக்கு நோக்கம் இல்லை, 16 ஆகலேன்னு சொல்றதுலதான் நோக்கம். ஊன சோடச வருஷா மேராமஹா, ரொம்ப ஆச்சரியமா பெரியவாசன வியாக்கியானம் பண்ணார், மேராமஹா என்னுடைய ராமன் அப்படின்னா இருக்கட்டும், ஓ ராமனாவே இருக்கட்டும். அதைத்தான் கேட்கிறேன், என்னன்னா நீ ஏதோ பரசுராமன் நினைச்சிருந்து இங்க வந்துட்டீர் போல் இருக்கு, இது என் ராமன். நீர் பார்கவ ராமனை தேடி வந்திருக்கீர், இவன் தசரத ராமன். தசரத ராமனுக்கு இந்த சண்டை பூசெல்லாம் தெரியாது. நீர் ஏதோ பரசு ஆயுதத்தை கோடரி வச்சிருக்கிறவரை தேடி போயிருக்கணும், நீர் ஏதோ முகவரி மாறி இங்க வந்துட்டீர் நினைக்கிறேன், மே ராமஹா என்னுடைய ராமன். இன்னொரு ஆழ்ந்த கருத்து உண்டு, நாம ஒரு பொருளை நம்மதுன்னு சொல்லிட்டா பெரியவர்கள் அதை வாங்கிக்க மாட்டான், அவள்கிட்ட கொடுக்கணும்னு வச்சுங்க, இதன் நாமமா இது என்னது அல்ல. இப்ப பிராமணாய துபிரமகம் சம்பிரதத்தே, உன்னை குறித்து இதை கொடுக்கிறேன், இது என்னது இல்லை. இது என்னது என்னதுன்னு நாம சொந்தம் கொண்டாடினா பெரியவர்கள்லாம் வாங்கிக்கவே மாட்டான், அது நம்மதல்லங்கிற எண்ணத்தோட தான் அவர்கிட்ட கொடுக்கணும். கொடுத்த பிற்பாடு தப்பித்தவரி நம்மதுங்கிற எண்ணமே வச்சுக்கூடாது. தசரதனுக்கு இந்த சாஸ்திரம்னா தெரியும் இல்லையோ, அதனால வேணும்னு மே ராமஹா என்னுடைய ராமந்திரா கோவம் வந்து விட்டு போயிட்டோமே, என்ன என்னுடையன்னு நான் சொல்லிட்டேன் சொல்லியோ, அப்ப என்னோடது நீ உன்னோடதுன்னு நான் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டமே எதிர்பார்த்தா, நீ உன்னோடன்னு சொல்லியோல்லையோ அதனாலேயே வேணுங்கிறாரு. மே ராமஹா ராஜீவ லோச்சனா ஆஹ வசிட்டோபி மகாதேஜாக, என்ன வசிட்டரும் ஒத்துண்டா கூட இவர் விடுறதா இல்ல இப்போ. ஊனசோடச வருஷா மே ராமஹா ராஜீவ லோச்சனா தாமரக்கண்கள் படைத்த ராமன். இப்ப என்ன ராமனுடைய தாமரக்கண்ணை பத்தி விஸ்வாமித்திர இடத்துல சொல்லி ஆகணும். இப்ப சண்டைக்கு வானவர் கூப்பிட்டு இருக்கிறச்சே, ராமன் தாமரைக்கண்ணனா இருந்தார்ன, தடந்தோழனா இருந்தார்னு, இல்ல கொப்பை வாய் விதகடனா இருந்தார்னு, இது ஒண்ணு அழக பாடுற பாஜருமே இல்லை. பின்ன எதுக்கு சொல்றாருன்னா, காரணம் இருக்கு அந்த இடத்துல. ராஜீவலோசனா தாமரைக்கண்ணன் வந்து, தாமரை எத்தனை நாள் முடிச்சுட்டு இருக்கும், 5:45 முடிச்சு போயிடுமா, 5:30 சூரிய அஸ்தமன் ஆயிடுறது, சூரிய அஸ்தமன் ஆயிடுச்சா தாமரை எல்லாம் உலர்ந்துடும், அப்புறம் மலராது முடிச்சுடும். மறுநாள் காலத்தால் 6 மணிக்கு சூரியோதயம் ஆரிச்சாதான் அப்புறம் தாமரை மலரும். ராட்சசர்களுக்கு ரஜனீச்சராள்னு பேர், ரஜனீச்சராள்னா ராத்திரி வேளரையே சஞ்சரிக்கிறவாள்னு அவளுக்கு பேர். அப்ப ராட்சசாளுக்கெல்லாம் ராத்திரியில தான் பலம், ராமனோ தாமரை கண்ணன் அப்படின்னு அவர் எத்தனை மணி தூங்கி போடணும், 5:45 தூங்கிடணும் இல்லையோ. தாமரை கண்ணன்னா தாமரை தான் 5:45 தூங்கிடுமே, என் ராமன் எவ்வளவு சுகுமான சின்ன பிள்ளைன்னா 5:30 தூங்கிப்படுவார், நீரானா அப்புறம் எழுந்திருக்கவளோட சண்டை போடுறதுக்காக கூட்டு இருக்கீர், இது நடக்கவே போறது இல்லை. ஊன சோடச வருஷா மே ராமஹா ராஜீவலோசனஹா நான் யுத்த யோக்கியதாமஸ்ய, இவனுக்கு யுத்தம் பண்றதுக்கு யோக்கியதையை நான் பார்க்கவில்லை. பசியாமி சக ராட்சசை, அதுவும் யாரோட கூப்பிடுறீர், ராட்சசர்களோட மனுஷர்களோடையா கூப்பிடுறோம், கண்டிப்பா ராமனை அனுப்புறது இல்லை என்ன தசரதன் முடிவு எடுத்துட்டான். அதனால ராத்திரி வேலைங்கிறது ராட்சசர்கள் வேலை, நம்ம படிக்கணும்னாலும் எதை பண்ணணும்னாலும் பகல் வேலையில பண்ணணும், ராத்திரி வேலை என்னன்னா, பல இடத்துல இன்னைக்கு ராத்திரி கலாச்சாரம் ரொம்பவே வளர்ந்து போச்சு, அது படிப்புல இருந்து சரி ஆட்டம் பாட்டத்தில இருந்து எல்லாமே கொஞ்சம் நாள் அப்படி தள்ளி வச்சுக்கிட்டோம். சாதாரணமா கார்த்தால 4 ராத்திரி 9:30 வரைக்கும் பண்ணிட்டு இருந்தோம், எப்படி அப்பவும் 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்கினதா இருந்தா இப்பவும் தூங்கினதா இருக்கும். ஆனா இப்ப வந்து ராத்திரி 2 பகல் 10 வரை அப்படி தூக்கத்தை மாத்தினுட்டோம். ஏன்னா ஏதோ 2 மணி வரைக்கும் அங்க போய் இங்க போய் அல்லாடிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்புறம் காலங்கார்த்தால பொழுதே விட்டுட்டோம்னா, அதனாலதான் ராட்சச தன்மையும் வளர ஆரம்பிச்சுடுறோம். பொழுது ராட்சச பொழுது இல்லையோ, ராட்சச பொழுதுல வேலை பார்த்தோம்னா ராட்சச தன்மை தான் வளரும். அதனாலதான் மனசு தாவறது, ஆர்ப்பரிக்கிறது, என்ன என்ன என்னன்னு எத்தையோ தேடிண்டே போறது, ஒரு நிலைக்குள்ள மனசு அடங்க மாட்டேங்கிறது எல்லாம் ராட்சச சுபாவம். அந்த காலத்துக்கு போகாமல் சாத்திகமான காலம் விடியற் காலை பொழுது, அந்த காலை பொழுதுல எதை எங்க வேணா நாம இருப்போம், நாம நாமா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். நம்ம கிட்ட எத்தனையோ நன்மைகள்லாம் இருக்கு, இருக்கிறத விட்டு கொடுக்காம பாத்துக்கணும், வேற எங்க எந்த நன்மை கிடைச்சாலும் எடுத்துக்கோ, அது ஆறு மறுக்கவே இல்லை இப்போ. ஆனா நம்மள விட்டு கொடுத்துட்டு இன்னொரு நன்மையை நம்ம தேடி போக வேண்டாம் இல்லையா, நம்ம கிட்ட ஏதோ ஒண்ணு இல்லையா செய்வோம், என்ன குறவு இப்போ, புத்திசாலித்தனத்துக்கு ஒரு குறவு நமக்கு இல்லவே இல்லை, ஒண்ணு நன்னா ஞாபகப்படுத்திக்கணும். இப்ப இந்த நாட்டுல இருக்கிறவாளே, நம்ம பாரத தேசத்துல இருக்கிறவாள்லாம் ரொம்ப புத்திசாலிகள், அதனாலதான் நான் அங்கேயிருந்து எல்லாரையும் கூட்டி இங்க வேலை கேட்கிறோம், அது நல்லாவே தெரியும் சொல்லியும். அப்போ அங்க இருக்கிறவாளுக்கு புத்தி இருக்குங்கிறத எல்லாரும் ஏத்துக்கிறாள்னு தெரியும் சொல்லியும், அது திடீர்னு நான் இன்னைக்கு கண்டுபிடிச்ச புத்தி இல்லையோ இல்லையோ, ரொம்ப நாளா சேர்த்து வச்சிருக்கிறது தானே அது, அந்த வழியில வந்துதானே நமக்கு இப்ப புத்தி இருக்கு. அப்ப அன்னியிலேருந்து எந்த வழியில வா சேர்த்திருக்கா, கார்த்தால எழுந்துதானே அந்த வழியை சேர்த்திருக்கா. இன்னும் 100 வருஷம் இப்படியே ராத்திரி வேளையில நம்ம அல்லாடினோம்னால் அந்த புத்தி நம்மகிட்ட இருக்காது. ஏன்னா பாரத தேசத்துல கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறது சாத்விக காலம்,
அந்த காலத்துல இப்படி பண்ணாதான் இருக்குங்கிறது தான் மகர்ஷிகள் சொல்லியிருக்கிறது. அதை ஓடுற வேகத்துல இத்தனை நாள் நம்ம ஓட்டிட்டோம், இனிமே ஓட்டணும்னா மறுபடியும் அதை தெரிஞ்சுட்டா தான் ஓடுறதுக்கு முடியுமே தவிர இப்ப மாறும். கிருதத்ரேதா துவாபர யுகம் வரைக்கும் ஒழுங்கா போச்சு, கலியுகம் வந்து முச்ச நலமா மாற ஆரம்பிக்கிறது. அதனால அதெல்லாம் விட்டு கொடுத்துடாமல் நாம் எப்படி இருப்போமோ அப்படி அவசியம் இருக்கிறதுக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஆண்களா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் அவரவர்களுக்குரிய சின்னத்தை விட்டு கொடுத்துடவே கூடாது. அது வேட்டியிலேருந்து நெத்தி கிட்டுக்கிறதுலேருந்து இருக்கட்டும், சந்தியாவந்தனம் பண்றதா இருக்கட்டும், நெத்தி கிட்டுக்கிறதா இருக்கட்டும், வேட்டி உடுத்திக்கிறதா இருக்கட்டும். மேலும் இந்த நாட்டுல அதெல்லாம் யாருமே தடுக்கிறதாவும் தெரியலையே. அது சில இடங்கள்லாம் இருக்கு, சில நாட்டிலெல்லாம் அதெல்லாத்தையும் அனுமதிக்க மாட்டான்னு வச்சுக்கோ, அது இருந்தாலே ஆபத்து. அந்த மாதிரி இடத்துல நீங்க இல்லையே, நீங்க இருக்கிற இடத்துல யாரும் எதை பண்ணாலும் ஒண்ணும் கேட்கறது இல்லை. நாமா இருந்தாலும் யாரும் கேட்டுட போறது இல்லை. அதனால ஆண்களை பொறுத்தவரை நெத்தியில் எட்டுக்க வேண்டிய அவரவர்கள் சம்பிரதாய சின்னத்தையோ வேட்டி உடுத்தி கொள்ளுவதையோ அந்தந்த நித்திய அனுஷ்டானத்தை பண்றதையோ விடாமல் அவசியம் செய்ய வேணுங்கிறது முக்கியம். அதுல என்ன ஆயிடும்னா, இது இளைஞர்களுக்கு ஆசை வரணும், அப்பா அம்மா சொல்லத்தான் சொல்றா, நிறைய பேர் அப்பப்ப இங்க வந்துட்டும் போறாளோ இல்லையோ, வந்துட்டு தான் போயிட்டு இருக்கா, வந்திருக்கிற சமயத்துக்கு சொல்லி பாக்குறா. அதுக்கு மேல நாம 3 மாசத்துல கிளம்ப போறவா இங்க குறுக்க பேசி நமக்கு என்னன்னு அவளுக்கும் தோன்றது. இப்போ சொன்னா எடுபடுமாங்கிற சந்தேகம் அவளுக்கு இருக்கு, சொல்லிட்டு எடுபடலைன்னா மூக்குடப்பட்டு போறதை விட சொல்லாமலே போடுவோமே அப்படிங்கிற எண்ணத்துல அவா இருக்கா. இதெல்லாம் தெரிஞ்சது யாருக்கும் தெரியாமலே இல்லை. அதனால நாம தான் மனசை தேர்ச்சி கொண்டு நமக்குன்னு இருக்கிற சொத்தை விட்டு கொடுத்துட மாட்டேன்னு இருக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு பெற்றவர்களே இதை சொல்லணுமான்னு யோசிக்க வைக்கிற நிலை பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் ஒரு நாளும் வரவே கூடாது. அதனால ஆண்களை பொறுத்தவரை அதை அவசியம் செய்ய வேண்டும். அதே பெண்களை பொறுத்தவரைன்னா நமக்குன்னு சில கலாச்சாரம் பண்பாடுகள்லாம் இருக்கும் இல்லையோ, திருமங்கல்ய தாரணம்னு பண்ணிக்கிறோம்னா அது அன்னைக்கு ஒரு நாளாக இருக்கக்கூடாது, என்னைக்கும் திருமங்கல்யத்தை தரித்து கொண்டுதான் இருக்க வேண்டும், அது மாறக்கூடாது. கல்யாணத்தன்னைக்கு மெட்டி இட்டு கொள்ளுகிறோம், அதுக்குன்னு சாஸ்திரம் எழுதி வச்சிருக்கிற மந்திரங்கள் சாமான்யமானவை அல்ல. சப்தபதி எடுத்து அதுக்குன்னு மெட்டி போட்டு விடுற அளவுக்கு சாஸ்திரம் எவ்வளவோ சொல்லியிருக்கோம் இல்லையோ, அதனால அதை நாம விட்டு கொடுத்துடக்கூடாது. அதனாலே ஏதோ புடவை கட்டி கொள்வதோ, தாலி தரித்துக் கொள்வதோ, மெட்டி இட்டுக் கொள்வதோ பார் வேண்டாம்னுட்டா. இப்ப போற இடத்துல வேலைக்கு பார்க்கற இடத்துல வேண்டாம் அரணிச்சு விட்டாளன்னு நம்ம பாரத தேசத்திலேயே வேற மாநிலத்தில் இருக்கிறவர்கள்லாம் பலர் தங்கள் தங்களுடைய சின்னத்தை விட்டு கொடுக்க மாட்டேன்னு போராடி போட்டுதான் இருக்கா. பல சமயத்துல நாம பாத்திருக்கோம், ஆனா நாம மட்டும் என்னத்துக்கு இப்ப விட்டு கொடுத்துடணும், இதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லையா நினைச்சிடக்கூடாது. ஒன்னொன்னு மந்திரபூர்வமா சொல்லி போட்டுன்னு வந்திருக்கோம், அது ஒண்ணு வேண்டாம் மந்திரமே போட்டமே. ஒரு கல்யாணத்துக்கு 5 லட்சம் ரூபாய் செலவழிச்சனை பண்ணி கொடுத்துருக்காரு, அந்த செலவான ஞாபகம் இருக்கணுமா இல்லையா, அந்த 5 லட்சம் ரூபாய் செலவழிச்சுக்காகவாவது. ஒருத்தர் சொன்னார், பிள்ளைய பார்த்து சந்தியாந்தனம் பண்ணு சந்தியாந்தனம் பண்ணுன்னா அவனு பண்ணவே இல்லை. கடைசியில ஒரு போடு போட்டா, எனக்கே ஆச்சரியமா இருக்கு, உனக்கு 2 லட்சம் செலவழிச்சு பூனல் போட்டு வச்சு அதுக்கான பண்ணுனார். அவர் மந்திரத்துக்காக பண்றாரோ எதுக்கு பண்றாரோ தெரியாது. இப்போ கடைசி பட்சம் அவர் செலவழிச்சது இத்தனை, அதுக்காகவான பண்ண வேண்டாமா. அதனாலே பெண்களுக்கு சில குண்டு குங்குமம் இட்டுக் கொள்வதோ, திருமங்கல்லத்தை தரித்துக் கொள்வதோ, மெட்டி அணிந்து கொள்வதோ, புடவை கட்டி கொள்வதோ நமக்கு சிறப்பைத்தான் கொடுக்குமே தவிர அது ஒரு நாளும் இழப்பை கொடுக்கவே கொடுக்காது. இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுங்கோ. சில விஷயத்த சொன்னா பிடிக்கலாம், பிடிக்காமலும் போகலாம். ஆனா பிடிக்காம போச்சுங்கிறதுக்காக சொல்லாத போயிட்டேன்னா வந்த கடமையிலிருந்து தவறினவன் ஆவேன். அதனால அவசியம் சொல்றத சொல்லிடுறோம், அதுக்கப்புறம் ஏத்துக்கிறது ஏத்துக்காதுன்னு அது உங்ககிட்ட மட்டும்னு இல்லை, அவர் அனுகிரகிக்கணும். பக்கத்தில் இருக்கிறவர் பார்த்து சரி இவர்களுக்கு இது புரியட்டும் அப்படின்னு அவர் நினைத்தாலே ஒழிய நமக்கு சட்டுன்னு புரிஞ்சிட போறது கிடையாது. அதனால இதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பூன சோடச வருஷா மே ராமஹா ராஜீவலோச்சனஹா ந யுத்த யோக்கியதாமசி பஷ்யாமி சக ராட்சசைகி. ராட்சசர்களுடைய கூட யுத்தம் பண்றதுக்கு இவனுக்கு யோக்கியத்தை இல்லை, அதனால் தரமாட்டேன் சொல்லி ஒரு தெரியா முற்றுப்புள்ளி வச்சுட்டான். இப்பவானுக்கு முன்னாடி பின்னாடி பேசிட்டு இருந்தா தசரதன் இல்லையனுட்டான் இல்லையோ, அப்பதான் சுருக்கன்னு கோபம் வந்து விஸ்வாமித்தர் நித்யா பிரதிஜா காகுஸ்த சுகி பவச பாந்தவா, பொய் சத்தியம் பண்ணவனே உன் குடும்பத்தோட நன்னாரு. நேர சுருட்டா ஒரே வார்த்தை இருக்கோ வந்து அடுத்தது சொல்லாத பார்த்து தச்சுத்வா வதனம் தஸ்ய ஸ்னேக பதியாகுலாட்சரம் சமன்யுகு கௌசிகோ வாக்கியம் பிரத்யுவாச மகீபதின் சமன்யுகு மன்யுகுன்னா கோபம்னு அர்த்தம். அதீத கோபத்தோட விஸ்வாமித்தர் பார்த்து இக்ஷ்வாகூணாம் குலே ஜாத்தா சாட்சாத் தர்ம இவாபரா ஹிருதிமான் சுப்ரத ஸ்ரீமான் ந தர்மம் ஹாத்து மருகசி. இக்ஷ்வாகுலத்துல பிறந்தேன்னு பேர் வேற வச்சிருக்கே தசரதானி, இப்படியா போய் மாற்றி பேசினாய், இந்த குலத்தில் இருக்கிற யாரும் சொன்ன சொல் மீறினதே கிடையாது. ராகவானாம் ராகவா
ராகவானாம் அயுக்தோயம் குலசியாசிய விபர்யய. ரகுகுலத்தில பிறந்தவர்களுக்கு ஏற்காத ஒரு வார்த்தையை நீ பேசிவிட்டாய். மித்யா பிரதிஜா, பொய் சத்தியம் பண்ணினாய். காகுத்த ககுத்த வம்சத்திலே பிறந்தவனே, சுகி பவ, இனன்னா சுகமா அரு சபாந்தவா, உன்னுடைய குடும்பத்தோட சுகமா அரு. இந்த வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. நம்ம ஒருத்தரை பார்த்து குடும்பத்தோட சுகமா இருக்கோ அப்படின்னு சொல்லலாம், சுகமா அரு அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டுத்துல இப்ப ரெண்டாவது வகை இது. இது சுகமாருன்னு ஆசீர்வாதமே இல்ல. சுகி பவ, சுகி பவன் என்ன வச்சுட்டு உள்ளத்துல சொல்றோம் தெரியாதா? சுகி பவன சுகமாருன்னு அர்த்தமே இல்ல. நீ எப்படி சுகமா இருந்துறேன்னு பாத்துறேன்னு அர்த்தம். ஆக சுகி பவ சபாந்தவா, நீ பந்து மித்திரத்தோட சுகமாரு சொல்லிட்டு வேகமா புறப்பட்டார். அந்த சமயம் தான் வசிஷ்டாச்சாரியர் தடுக்கிறார். இது வரைக்கும் என்ன நடக்கிறதுங்கிறத மேற்பாறு பார்த்திருந்தார். சரி, இவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். விஸ்வாமித்திர கோபமா போறாருன்னு உடனே ஜாட காட்டுறாரு. தசரதா, தப்பு செய்கிறாய், கொடுக்கறேன்னு சொல்லிவிட்டாய். நீ கொடுக்கறேன்னு சொன்னது கொடுக்க மாட்டேன்னு சொன்னது உனக்கு பாபம். நான் அதை பத்தி கூட ரொம்ப பேச வரல இப்போ. ஆனால் உன்னுடைய பிள்ளையின் நன்மைக்காகத்தான் இவர் கூப்பிடுகிறார்னு தெரிந்து கொள். அது தெரியாமல் நீ பேசுகிறாய். தவ புத்திர ஹிதார்த்தாய, உன் பிள்ளைக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காகத்தான் விஸ்வாமித்திர கூப்பிடுறாரு. என் பிள்ளைக்கு என்ன நல்லது நடக்கணும்னு தசரதன் கேட்டுக்கணும் இல்லையோ? அவனுக்கு என்ன குரு பக்தினா, இந்த வார்த்தை வசிட்டர் சொன்ன உடனே பேசவே இல்லை அமைச்சுட்டான். இத்தனை நாளி மாட்டே மாட்டேன்னு இவ்வளவு தூரம் பேசியிருந்தான் இல்லையோ, அடுத்த நிமிஷம் உன் பிள்ளைக்கு நல்லதுக்காகத்தான் அவன் திரும்பி சொல்றான். தசரதன், என் பிள்ளைக்கு நல்ல தாத்தியதாங்கிற கவலை இல்லையே, நீர் அனுப்புன்னு சொல்றீரா இல்லையாங்கிறதான் பேச்சு. அனுப்புன்னு சொல்லிட்டார் வசிட்டர். அடுத்த நிமிஷம் ததவ் குசிக புத்திராய சுப்ரீதேன அந்தராத்மனா, தங்கத்தாம்பாளத்துல வச்சு பொருளை தூக்கி கொடுக்கறாப்புல கொடுத்தார். ததவ்னா கொடுத்தான்னு அர்த்தம். பொருளை கொடுக்கற சேத்தான் ததாதின்னு சொல்லுவா. இப்ப நம்ம ஒரு குழந்தைய ஒருத்தரோட அவர் வீட்டுக்கு அனுப்புறோம்னு வச்சுக்கோ, அப்ப இப்படி பேச மாட்டோம். குழந்தைய அனுப்புறச்சே, குழந்தைய கூட அனுப்பிச்சு விட்டுருக்காருவா. ஒரு பழத்தை கொடுத்து அனுப்பிச்சா, பழத்தை கூட அனுப்பிச்சு வச்சிருக்காருன்னு சொல்லுவா. பழத்தை கொடுத்து விட்டாருன்னு தானே சொல்லுவா. குழந்தைய கொடுத்து விட்டாருன்னு சொல்ல மாட்டா. அப்ப அச்சேதனத்துக்கு வேற மாதிரி, சேத்தனத்துக்கு வேற மாதிரி. ஒரு ஆள் அனுப்பிச்சா வேற மாதிரி, பொருளை கொடுத்தா வேற மாதிரி இல்லையோ? ததவுங்கிறது பொருளை கொடுக்கறது சொல்றது. தாம்பாளத்துல வச்சு கொடுக்குறாப்பிலே ததவு குஷிக புத்திராய சுப்ரீதேன அந்தராத்மனா, பொருள் வைக்கிறா போலேன்னா அந்த அளவுக்கு பொருளாட்டம் தசரதனுக்கு ராமன் அடங்கி இருந்தானா. ஒரு பொருளை எப்படி எடுத்து கொடுத்துட முடியுமோ அதை போல தசரதனுக்கு ராமன் அடங்கி, ஏன்னா மூத்தவன் சொல்படி கேட்பதற்குத்தானே ராமனுடைய அவதாரமே. அதனாலே ததவ் குசிக புத்திராயன்னு கொடுத்தனா ராமனா, ராம கமனே ராஜன் சம்சயம் கந்து மருகதி தேஷாம் நிகிரகணே சக்தா சயஞ்ச குசிகாத்மஜா தவ புத்திர ஹிதார்த்தாய தாமுபேத்தி அபியாச்சதே கிருதஸ்வஸ்வயனம் மாத்ரா பித்ரா தசரதேன புரோதசா வசிஷ்டேன மங்களைர் அபிமந்திரிதம் சபுத்திரம் மூர்த்தன்யுபாக்ராய ராஜா தசரதஸ்ததா ததௌ குசிக புத்திராய சுப்ரீதேன அந்தராத்மனா. தன் பிள்ளையை கூப்பிட்டான். உச்சி முகர்ந்து பார்த்து தோளோட அணைத்து கொள்ளுகிறான். இதுவரைக்கும் ராமா 12 வருஷமா ஒண்ணு நான் பிரிஞ்சது கிடையாது, இப்ப பிரிய போறேன், ஜாகிரதையா போயிட்டு வா, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி கேள் அப்படின்னு தசரதன் ஒரு வார்த்தை தான் சொன்னார். மேல ஏதும் பேசவில்லை. தசரதன் ராமனை மட்டும் அனுப்பிச்சிருக்கணும் இல்லையோ? கேட்டது ராமன் மட்டும்தானே. வந்த நம்பியை தம்பி தன்னோடும் இவர்கள் நம்பிய கேட்டத்துக்கு தம்பி கூட கிடைச்சாரா? நம்பினா ராமன், அவரை மட்டும்தான் கொடுத்துருக்கணும். சில தினம் பொருள் வாங்க போவோம், 10 ரூபாய் நீட்டுவோம், அவர் இன்னொன்னு கொடுப்பார். என்னன்னு கேட்டா இலவச இணைப்புங்கிற அளவு. அது போல இப்ப இவர் ஒண்ணு கொடுத்தா கூட சேர்த்து ரெண்டாவது கிடைச்சிருக்கும். கேட்டது ராமனைத்தான், ஆனா வந்த நம்பியை தம்பியான லட்சுமணனோட சேர்த்து பெற்றார். நாதமுனிகள்ங்கிறவர் ஆழ்வார் திருநகரிக்கு போய் நம்மாழ்வாரிடத்துல 1000 பாசரங்கள் வேணும்னு கேட்டார். நம்மாழ்வார் திருவாய்மொழி 1000 பாடினார். அந்த 1000 இருக்கிறதே நாதமுனிகளுக்கு எல்லாம் தெரியாது. அவர் ஆழ்வார் திருநகரிக்கு போய் நம்மாழ்வாரை பிரத்யட்சமா சேவித்து கேட்கிறார். ஆழ்வார் 1000 கொடுத்துட்டார். கொடுத்துட்டு 1000 அனுப்பல இவர் மிச்ச 4000 கொடுத்தார். இந்த 1000 கொடுத்து மற்ற ஆழ்வார்கள் பாடியிருக்கிற 3000 பாசரத்தையும் கொடுத்தார். நாதமணிகள் நடிச்சிருந்தார். ராமனை மட்டும் கேட்கறவனுக்கு லட்சுமணனோட சேர்த்து கிடைச்சதோ இல்லையோ? 1000 மட்டும் கேட்ட எனக்கு 4000 கிடைச்சது சொல்லியோ, என்ன அவருக்கு திருப்தியா? அதனாலதான் நாதனுக்கு 4000 உரைத்தவன் வாழியேன்னு சொல்லுவார்கள். அங்கு போலே ராமனை மட்டும்தான் கேட்டார். லட்சுமணனோட சேர்த்து பெற்று ரெண்டு பேரும் இப்படியே நடக்க ஆரம்பிக்கிறார். சரயு நதியினுடைய தெற்கு கரையோரமாக நடக்கிறார்கள். அர்த்தர்த்த யோஜனம் கத்வா சரவியா தட்சிணே தட்டே, சரயு நதியினுடைய தெற்கு கரையிலே 1.5 யோஜன தூரம் நடந்தார்கள். அத்தியர்த்த அர்த்த அரே, ஒன்னுக்கு மேல இருக்கிற அரே, 1.5 யோஜன தூரம் நடந்தார்கள். மந்திர கிராமம் கிருஹாணத்வம் பலாம் அதிபலாம் ததா நஸ்ரமோ நஜ்வரோ வாதேன ரூபஸ்ய விபர்யயா நச்சசுத்தம் பிரமத்தம் வா தர்ஷயந்தி
தாக்ஷிணியே நானே புத்தி நிச்சயே. அப்ப குழந்தைகள் ரொம்ப தூரம் நடக்கணும், பெரிய சண்டையெல்லாம் போட்டாகணும், அதனால உடம்புல வாழ்க்கை பலம் இருக்கட்டும்ங்கிறதுக்காக பலா அதிபலா அப்படிங்கிற ரெண்டு மந்திரத்தை உபதேசம் பண்றார். ஆமா, ஞானத்துல குறவோ சக்தியில குறவோ எந்த குறவும் அனுக்கு இருக்காது, ரெண்டு பேரும் அதை நல்லா கொட்டுங்கோ அப்படிங்கிற ரெண்டு மந்திரத்தையும் சொல்லி கொடுக்கிறார். பலாம் அதிபலாம் செய்வ படதஸ்தாத ராகவ ந சௌபாகியே ந தாட்சிணே ந ஜானே புத்தி நிச்சயே ந உத்தரே பிரதிபக்தவியே சமாலோகே தவாகன. அதுக்கப்புறம் விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுலயோ, கேள்விக்கு பதில் சொல்றதுலயோ, சாதுரியமா நடந்துக்கிறதுலயோ, எப்பப்ப எதை செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறதுலயோ உனக்கு குறவே வராது. இந்த ரெண்டு மந்திரங்களையும் தெரிஞ்சுக்கோ. இந்த மந்திரங்களை தேடி தேடி நாம அப்பப்ப போவோம். இந்த மந்திரத்தை சொன்ன உடனே என்னமோ உடனே நடந்துரும் அப்படின்னு நினைச்சு போறோம் பாருங்கோ, அப்படிலாம் நடக்கவே நடக்காது. அந்த மாதிரி எல்லாம் சுலபமா இருந்ததுன்னா அவாவா எத்தவனா சுருட்டு என்னவனா அரைஞ்சிட்டு போடுவா. அததற்கு நிறைய நியமமோ நிஷ்டையோ உண்டு. சுதர்சன சக்கரம், சுதர்சன யந்திரம் நாங்க வீட்டுல வச்சுனுட்டோம், இனிமே கூரையை பொத்து கொண்டு கொட்டும் அப்படின்னு எழுதி கொடுத்துருவா. இந்த வார சஞ்சிக்கே மாச சஞ்சிக்கை எல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் நடுப்பக்கத்துல சுதர்சன மந்திரத்தை நல்லா போட்டுட்டு அதுல அந்த ஷட்கோணம் இந்த கோணத்தை சுதர்சனருடைய சக்கரத்தை போட்டு இதை அப்படியே நீங்க அந்த நடுவில் இருக்கிற குச்சியை மட்டும் எடுத்துருங்க, எடுத்துட்டு கொண்டு போய் பூஜை உள்ள வச்சிருங்க, பூஜை பண்ணிட்டே இருக்கும், பிச்சுன்னு போட்டுவா, கார பேர்ந்து உதிரும். இது வேணா நடக்குமே தவிர இதை தவிர ஆகாசத்திலேருந்து எதுவும் பிச்சுன்னு கொட்டவே கொட்டாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, எங்கயோ யாரோ அச்சடிச்சுட்டு எங்கெங்க போச்சோ, எங்க எச்சலோ, எங்க துப்பலோ, இது இத்தனையும் தாண்டி நம்ம வீட்டுக்குள்ள ஒரு மந்திரத்தை வச்சுன்னா நடக்குமா? அவ்வளவு தூரம் முட்டாள்கள் அல்ல ரிஷிகள், அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர்கள்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி விஷயத்தை கண்டுபிடிச்சிருந்தா, அதுக்கு 100,000 ஆவருத்தி, 2,00,000 ஆவருத்தி, 48 நாள் பட்டினி, இத்தனை பிரதட்சணம், இத்தனை தபசு, இத்தோட இருந்தா தான் யந்திரம் வேலை செய்யுமே தவிர வேலை செய்யாதுன்னு நீ சொல்லவே வரல. கண்டிப்பா செய்யும், அது எப்படி நியமம் விதிச்சிருக்கோ அதப்படி செய்தா தான் இருக்குமே தவிர, நம்ம இட்டத்துக்கு ஏதோ ஒரு புஸ்தகத்துல போட்டதுங்கிறதெல்லாம் வாங்கி வச்சிருந்தோம்னா இதுதான் மூட நம்பிக்கை. வேதத்துல இதுக்கெல்லாம் இடமே கிடையாது, அதுக்கு மூட நம்பிக்கையே கிடையாது. முதல்ல வேதத்துக்கும் உபநிஷத்துக்கும் நாம தான் ஏதோ வேதம் படிச்சவாள் மூட நம்பிக்கையில் இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது பேசுற தர்க்க ரீதியான வாதங்களை பார்த்தோம்னா 5 நிமிஷம் நிக்கிறதுக்கு நம்மளால முடியாது, அவ்வளவு தர்க்க ரீதியா வேதம் வேதாந்தம் பேசும். அந்த புத்திசாலித்தனம்லாம் தனி. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, ஆங்கில படிப்புக்கு நிறைய புத்தி வேணும், ஆனா வைதிக படிப்புக்கு குறைச்சலா புத்தி இருக்கிறவா படிப்பான்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதுல இருக்கிற புத்தி சாதுரியம் சாமானிய சாதுரியம் இல்லை. அவர்களோட ஒரு 10 நிமிஷம் பேசறதுக்குள்ள நம்மளால நிக்கிறதுக்கே முடியாது, அவ்வளவு தூரம் அவர்களுக்கு தர்க்க ரீதியா பேச தெரியும். உரை பத்தி தான் நேரம் பேசுவா, குழப்பவே மாட்டா. நம்ம எல்லாம் ஒரு விஷயம் 10 நிமிஷத்துக்கு பேச வேண்டியது 1 மணி நேரம் பேசுவோம், அவர்கள் 10 நிமிஷத்துல பேச வேண்டியது 8 நிமிஷத்துல முடிச்சுருவா. அத்தனை வேகமா சொல்றாளேன்னா குழப்பமே இல்லையோ அவளுக்கு. இன்னதுதான் சொல்ல வந்த விஷயம்னா அதற்குரிய சொற்கள் தான் இருக்கணும், வேற்று சொற்களை போடவே கூடாது, வாய் வார்த்தையை வீணாக்கவே கூடாது. நம்ம எல்லாம் அந்த கையில இருக்கிற தொலைபேசி வச்சுன்னு 6 மணி 1 மணி நேரம் பேசுறோம் பாருங்க, பேசுறோம் என்ன பேசினா பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். விஷயமே இல்லாத இத்தனை நாள் பேசுறதுக்கு சாமர்த்தியம் ஒண்ணு தான், ஏன்னா ஒண்ணுமே இல்லை, ஆனா 6 மணி நேரம் ஒருத்தர் பேசிட்டுக்காரு என்ன, அதுக்கு ஒரு சாமர்த்தியம் ஒண்ணு பாருங்க. எனக்கு நான் 2 மணி நேரம் சொல்றோம்னா இவ்வளவு பெரிய புத்தகம் இருக்கு, அதனால சொல்ல முடியாது. இதெல்லாத்தையும் மூடி வச்சிருங்க, ஒண்ணுமே இல்லை, நீங்க பாட்டு பேசுங்கன்னா வாயை திகிச்சு போடும், பேச வராது. ஆனா அந்த கைத்தர பேசி வச்சிருக்கா பேசுறான், எத்தனை நாளி பேசணும்னாலும் ஏதோ பேசுறா. நமக்கு வந்து அவ நம்ம கிட்ட பேசுறாளா இல்ல தங்களே பேசிக்கிறாளான்னு தெரிய மாட்டேங்குது. கையில இப்படி வச்சுன்னு குறுகுறும் பேசிட்டே இருந்தாள்னா நம்ம ஏதோ ரொம்ப முறையா போய் அவள்கிட்ட பதில் சொல்ல பார்ப்போம், கடைசியில் நம்ம கிட்டே பேசுற போட்டு இருக்கு அவளே ஆத்மாவலோகனம் அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான். அதனால எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இதுக்கு படிப்புக்கு பல மந்திரங்கள் உபயோகப்படும், நிஷ்டையோட இருந்தா நியமத்தோட இருந்தா அது கண்டிப்பா உபயோகப்படும். பலாம் அதிபலாம் என்று 2 மந்திரங்களையும் சொல்லி கொடுத்தார். சுத்பிபாசே நதே ராம பவிஷ்யேதே நரோத்தம பலாம் அதிபலாம் செய்வ படகஸ்தாத ராகவ. உனக்கு வழியில பசியே இருக்காது, தாகமே இருக்காது, தூக்கமே வராது. இது தேவையே, இதைத்தான் சுவாமி ரொம்ப நாளா தெரிந்தேன், பசி கூடாது, தூக்கம் கூடாது, தாகமே இருக்க கூடாதுன்னா கூடாது. விஸ்வாமித்திர பில்லையே நாம போய் கேட்டுக்கிறதுக்கு, அமேலும் அவர் ராமனுக்கு கொடுத்தாருன்னா நாம ராமனும் இல்லையே. இங்க விஸ்வாமித்திர இல்ல உபதேசம் பண்றதுக்கு, நான் ராமன் இல்ல உபதேசத்தை வாங்கிக்கிறதுக்கு. மேலும் அந்த உயர்ந்த செயலுக்காக வேணா அவர் கத்துக் கொடுத்தாரே தவிர, நம்ம கண்ட கண்டத்துக்கு உபயோகப்படுத்துறதுக்காகலாம் இது கிடைக்கவே கிடைக்காது. எந்த உயர்ந்த மந்திரமும் அஸ்திரமும் ஆயுதமும் மிகச்சிறந்த பயன்களுக்காக பயன்படுத்தால் மட்டுமே பயன் கொடுக்கும்.
ஸ்வலாபத்துக்காக பயன்படுத்தினோம்னால் அது ஒரு நாடும் பயனை கொடுக்காது. இங்க லோகக்ஷேமார்த்தமாக அவர் எங்க பண்றாரோ இல்லையோ அது காக்கப்பட வேணுங்கிறதுக்காகத்தான் மந்திரத்தையே கொடுத்தார். வித்யாத்வயம் அசீயானே யசாத பவேத் புவி பதாமக சுதே கேதே வித்யே தேஜஸ் சமன்விதே. பிரம்மாவிடத்திலிருந்து வந்திருக்க மந்திரங்கள் இவை சாமானிய மந்திரங்கள் அல்ல, ராமா உனக்காக கொடுத்தேன் என்று சொல்லி அப்படி கதையா சொல்லி கூட்டின் போறார். 12 வயசு பிள்ளைகள் என்னத்தை அவர் சொல்லிட முடியும்? கதை இவர் திடீர்னு ஓஹோன்னு பிரம்மத்தை பத்தி எல்லாம் சொன்னா குழந்தைகள் 12 வயசு. அதனால இந்த கூட்டின்னு போய் ஜனகபுரி போற வரைக்கும் ஓரொரு நாள் ராத்திரி ரொம்ப ஆச்சரியமா கதை சொல்லுவார். கதையில நிஜமா ரொம்ப நல்லா இருக்கும் கதை. அடுத்தடுத்த சர்க்கத்துல வால்மீகி சொல்லிட்டே போறார். நம்ம குழந்தைகளுக்கு கண்டிப்பா அந்த கதைகள்லாம் சொல்லி வைக்கலாம். விஸ்வாமித்திர தங்கதையே சொல்லிக்கிறார், நான் எப்படி பிறந்தேன் ஏதுன்னு. ஒரு ஊரா போராடும், அந்தந்த ஊர்ல என்னென்ன முக்கியத்துவம்னு கதை சொல்றார். கங்கா நதி, ஸ்ரோணா நதி, பக்கத்துல ஓடுற கண்டகி நதி, இந்த நதிகளை பத்தி எல்லாம் கதை சொல்லிட்டு போறார். சரையோ பத்தி, கங்கையை பத்தி, ஸ்ரோணாவை பத்தி, கண்டகிய பத்தி, இந்தந்த நதி எங்கேருந்து வந்தது, எங்க சங்கமிக்கிறது, எங்க போய் சேர்றது, அதனுடைய மகாத்மியம், எப்படி கங்க பூலோகத்துக்கு வந்தது, உமா பார்வதி தேவியினுடைய மகாத்மியம், குமாரர் சுப்பிரமணியர் அவர் உற்பத்தி ஆனது எப்படி, கடைசியில தங்கதையும் விட்டுக்கலவர் நான் எப்படிங்கிறதையும் சொல்றேனாமா அப்படின்னு விஸ்வாமித்தர் தங்கதை இது இத்தனை ஒரு நாள் ராத்திரியும் சொல்லிட்டு போய் கடைசியா மிதிலாபுரிய அடைந்தார். வித்யா பிரதானம் அடுத்து தெரிவித்து காமாசிரமத்தில் வாசம். கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமாங்கிகம் தஸ்ஸர்ஷே பரமோதாரம் வசஸ்ருத்வா நரோத்தமோ ஸ்நாத்வா கிருதோதகௌ வீரௌ ஜேபத பரமம் ஜபம். ராமன் காத்தால சரியா தான் எழுந்துருவார். ஆனா ரொம்ப சுகுமாரர்களான பிள்ளைகளோ இல்லையோ, யோசிச்சு பார்க்கணும். 60,000 வருஷம் தசரதனை போன்ற சக்கரவர்த்திக்கு பிள்ளை இல்ல, இப்போ ஒரு புள்ள பிறந்திருக்குன்னா எப்படி பாதுகாப்போம்? நாமே கொஞ்சம் ஒரு 5 வருஷம் குழந்தை பிறக்கல, அதுக்கப்புறம் பிறந்தது ஒரு குழந்தையா மட்டும் இருந்துருக்குன்னா என்ன பாடுபடுத்திப்போம்? அது தசரதன் எவ்வளவு படிச்சிருக்கணும்? ஏன்னா 60,000 வருஷம் கழித்து மேல அது ஒரு செல்வ சீமானுடைய பிள்ளை, சாமானிய பிள்ளை இல்ல. அப்பனா அதை எவ்வளவு போற்றி பாதுகாத்து வளர்த்திருப்பார். அதனால ராமன் கொஞ்சம் தூங்குவார். கொஞ்சம் நாய் கழிச்சுதான் ராமனே எழுந்திருப்பார். பல திவதேசங்கள்ல பாத்தீங்கன்னா இப்ப மலையாள பக்கம் எல்லாம் போனா 5 மணி 4.5 மணிக்கு நிர்மாலய சேவை, விஸ்வரூபம்னா ரொம்ப சீக்கிரம் ஆயிடும். மேல்கோட்டை திருநாராயணபுரத்துக்கு போனா 8:45 குறைஞ்சு அந்த பெருமாள் எழுந்திருக்கவே மாட்டார். 8:45 தான் அவருக்கு விஸ்வரூபமே நடக்கும். ஏன் தெரியுமோ, அவர் பேர் செல்லப்பிள்ளை. இந்த பெருமாளுக்கு பேரே செல்லப்பிள்ளை, எதிராஜ சம்பத்குமாரர் அப்படின்னு திருநாமம். குருநாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர், கருணாய் கவர்ந்த காலர், பெருநாடு காண இம்மையிலே பிச்சதாம் கொள்வர், திருநாரணந்தாள் காலம் பெற சிந்தித்து இம்மின் 4 முதல் திருவாய்மொழி முதல் பாசுரத்திலே மழ்வர் ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். எங்கெங்கயோ போய் ஏதேதோ பணத்துக்கு பின்னாடி அலைஞ்சு வீணாக்கிடாதீங்கோ, காலம் இருக்கிறச்சே திருநாரண பெருமானுடைய திருவடிகளை பச்சவாருங்கோள். அவர் செல்லப்பிள்ளை, செல்லப்பிள்ளைங்கிறதுனாலே நீங்க பார்த்துருப்பீள், ராமானுஷருடைய மடியில் அமர்ந்து கொண்டுதான் எதிராஜ சம்பத்குமாரங்கிற திருநாமமே அவருக்கு ஏற்பட்டது. அவருக்கு 8:45 ராத்திரி 7:30 தூங்கிவிடுவார். சாமி இப்படி ஒரு சுக்குமாரமா இருக்காரு. ஆமா, அவர் செல்லப்பிள்ளை சுக்குமாரமா இருக்கார். துவாரகை போங்க, ராஜஸ்தான்ல துவாரகை இருக்கோ இல்லையா, நாசத்வாரகா, பஞ்ச துவாரகாலே முக்கியமான துவாரகை. கார்த்தால 5:30 அது தரப்பா, 5:50 சாத்திருவா, 7:30 தரப்பா, 7:50 சாத்திருவா, 9:30 தரப்பா, 9:50 சாத்திருவா, 11:30 தரப்பா, 11:50 சாத்திருவா. என்ன சாமி இது, 20-20 நிமிஷம் திறந்துட்டு 20-20 நிமிஷம் மூடுறீங்களா? அவர் குழந்தை கண்ணன், நீங்க நிக்கிற அளவுக்கு எல்லாம் அவர் நிற்பறா? அவரால் 20 நிமிஷம் நிக்கிறதுக்குள்ள கால் வலி கண்டுபிடுமா, ஆனால் உடனே கதவை சாத்திருவா. அவர் கால் 20 நிமிஷம் நின்னதுக்கு உடனே 16 ஜாங்கிரி, 16 பதிர்பேணி, 16 லட்டு, 16 தோலா நெய், இது இத்தனையும் அவர் சாப்பிடணும். இதை சாப்பிட்டா தான் அடுத்த 2 மணி நேரம் 20 நிமிஷம் அவர் நிற்பர் நிற்கிறதுக்காக. அது அங்க ஒரு பாதுஷா கொடுப்பா, உன்னை சாப்பிட முடிஞ்சா நீங்க சாப்பிட்டு பார்க்கலாம். ஒரே ஒரு பாதுஷா சாப்பிட்டு மட்டும் முடிச்சுட்டோம், நாம நிஜமாவே தைரியசாலிகள் சக்திசாலிகள் தான். அதுக்கு 3000 பசுமாடு வச்சிருக்காரு. துவாரகையில சேவைக்கு போனா ஒரு கொட்டில் 3000 பசுக்கண்ணுக்கும் நம்ம கிட்ட ஒரு வெங்கல பாத்திரம் கொடுக்குறா. ஒரு 10 ரூபாய் கட்டினா ஒரு படி பால் நாம போய் கறந்து வாங்கிட்டு வரலாம். அந்த பாலை அப்படியே பெருமாளுக்கு போய் கண்டரல் பண்ணிட்டு நமக்கு பிரசாதம் கொடுத்துருவார்கள். ரொம்ப ஆச்சரியமான சன்னிவேசம், திவ்யதேசம். எதுக்காக சொல்ல வந்தீங்கன்னா, அவள் உயர்ந்த இடம், அத்தனை தூரம் கூட்டம் நாட்டம் எது இருந்தாலும் சரி, 20 நிமிஷம் எத்தனை பேர் இருந்தாலும் அவளுக்கு தானே நிற்கிறார். பெருமாள் ரொம்ப சுக்குமாரம். இத்தனை நாள் சொன்னீரே 4 மணி எழுந்திருக்கணும், ராட்சச வேலை போகக்கூடாது, தூங்கவே கூடாதுன்னா அதெல்லாம் நமக்கு சொன்னேன், அவருக்கு எதையுமே சொல்லல. இப்போ அவர் எப்ப எழுந்திருந்தாலும் எழுந்திருந்தான், எப்ப எழுந்திருக்காட்டாலும் எழுந்திருந்தான். பெருமாள் சயனிச்சுட்டே இருக்கார். ஸ்ரீரங்கத்துல சேவிக்கிறோம், அனந்த பத்மநாப சுவாமி திருவனந்தபுரத்துல போய் சேவிக்கிறோம், திருவாட்டாறுல ஆதிகேசவ பெருமாளை போய் சேவிக்கிறோம், திருக்குடந்த 6வதுன போய் சேவிக்கிறோம். எவ்வளவு ஆச்சரியமா சேவை, தூங்கிட்டே இருக்கார்.
தூங்கிட்டே இருக்காரு, அது தூக்கம் அல்ல, ஜகத்ரக்ஷண சிந்தான்னு சொல்வார்கள். ஜகத்தை எப்படி எங்கு ரட்சிக்கலாம்ங்கிறத பத்தி யோசித்துக் கொண்டே சயனிச்சிருக்காரு. அதனாலே பெருமானுக்கு தூக்கம்ங்கிறது அல்ல, இருந்தாலும் தன் அழக வெளிப்படுத்துறதுக்காக தூங்கிட்டு இருக்கார். ராமன் லக்ஷ்மணன் ரெண்டு பேரும் தூங்கி போயிட்டா லக்ஷ்மணன் எழுந்திருந்தாலும் இவன் எழுந்திருக்கிறது அல்ல. விஸ்வாமித்திரர் பொறுப்பு இருக்கே, தட்டி எழுப்பி ஆகணும் இல்லையோ. அதுக்குதான் திருப்பள்ளி எழுச்சி பாடுறார், கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வாசந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமாந்திகம். நாள் விடிய போறது, சந்தியாவந்தனாதி கர்மங்களை பண்ணணும். நாம எழுந்துருது, உடனே பெரியவாசம்ல சாதித்து வைத்தார், பகவானே பிறந்தாலும் நித்திய அனுஷ்டானங்கள் விடாது. எம்பெருமானே கீழே பிறந்துருக்கட்டமே, அவரே போகணும். அவர் சந்தியாவந்தனம் பண்ணி என்ன ஆகணும்னா, அவர் பண்ணாதான் நாம பார்த்து பண்ணுவோம், இல்லைன்னு இவன் காத்துட்டு இருக்கானே, அவரே பண்ணல நான் இதுக்காக போகணும் அப்படின்னு அடுத்து ஆரம்பிச்சிடணும் இல்லையோ. அதனாலதான் கர்த்தவியம் தெய்வமான நாழி எழுத்துறாமா சீக்கிரம் எழுதுரு. அவர் முதல்ல எழுப்ப ஆரம்பிச்சது 4 மணி, விடிய காத்தால பிரம்ம முகூர்த்தத்துல எழுப்ப ஆரம்பிச்சார், ஆனா எழுப்பவே இல்லை. ஸ்லோகத்தினுடைய ஒரு பகுதியை சொல்லிட்டு இருக்கார், கௌசல்யா சுப்ரஜாக கௌசல்யா சுப்ரஜாக கௌசல்யா சுப்ரஜாக சுப்ரஜாகனா என்னமா பெற்றாளோன்னு அர்த்தம். கௌசல்யா சுப்ரஜாக உன்னை எப்படி பெற்றாளோ ராமா, உன்னை எப்படி பெற்றாளோ ராமா. ராமனை பார்த்தவுடனே பெற்ற வயிற்றுக்கு பல்லாண்டு பாட வேணும் அப்படின்னு விஸ்வாமித்திரருக்கு தோணி, கௌசல்யாசு பிரஜாக கௌசல்யாசு பிரஜாகனா ராம பூர்வாசந்தியா பிரவர்த்ததே உத்திட்டான்னு சொல்லணும் இல்லையோ, ஸ்லோகமே சொல்லல. கௌசல்ய என்ன நோன்பு நோத்தாள்களோ இவனை பெற்ற வயிறுடையாள், இவனை பெத்த வயிறு படைத்தவ என்ன நோன்பு நோத்திருப்பள், யாரும் அப்பாவை சொல்லவே மாட்டான். ஒரு புள்ள வசதியா இருந்ததுன்னா பெத்தவள் எப்படின்னு தான் சொல்லுவாளே தவிர அவருக்கு அதுல ஒன்றும் பங்கே இல்லாத மாதிரி கண்டுவார்கள். ஏன்னா அவதானே பாடுபட்டு பெற்று இருக்கிறாள், 10 மாசம் சுமந்திருக்காள் இல்லையோ. அதை புரிஞ்சுக்கணும், அந்த தாய்க்கு சாஸ்திரம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறதுன்னு புரிஞ்சுட்டா தான் பிள்ளையும் பொண்ணையும் எவ்வளவு பக்திமான்களா வளர்க்கணுங்கிற பொறுப்பு அவளுக்கு இருக்கும். என்ன நிறைய நேரம் செலவழிக்கிறது தாய் தான் மக்களோட. இவர் எங்கேயோ வெளியே போறார் வரார், பாதி விஷயம் தெரியுறது இல்லைன்னு வச்சுக்கோ. அதனால இருக்கிறதுக்குள்ளே அந்த தாய் பார்த்து பக்தியோட வளர்க்க வேண்டும். அது பெண்ணா இருக்கட்டும் பிள்ளையா இருக்கட்டும், தர்மசாஸ்திரத்தை ஏற்றுக்கொள்ளும் பெண்ணாகவும் பிள்ளையாகவும் வளர்க்க வேண்டும். கௌசல்யாசு பிரஜாராம பூர்வாசந்தியா பிரவர்த்ததே நாழியாருது உத்திஷ்ட எழுந்துரு நரசார்தூல மனுஷர்களுக்குள்ள புலி போன்றிருக்கிறவரே நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமாந்திகம் எழுந்திருப்பாயின் பாடினார். இந்த ஸ்லோகத்தை தான் அப்படியே எடுத்துன்னு போய் வெங்கடேச பெருமாள் தன் சுப்பிரபாதத்துல முதல்ல வச்சுட்டார். அவருக்கு ஒண்ணு இந்த ஸ்லோகம் சமர்ப்பிக்கப்படவே இல்லை, ஸ்லோகம் இருக்கிறது ராமாயணத்திலே, பாடினது வால்மீகி. ஆனா அங்க வெங்கடேசருக்கு மங்களம் பிரபத்தி எல்லாமே பாடினது காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் அண்ணா சுவாமி, அவர் தான் எல்லாத்தையுமே அவர் பாடியிருக்கார். ஆனா அந்த பெருமாள் பார்த்தார், இருக்கட்டும் ராமனை பத்தி இது தெரியவே வேண்டாம் நம்ம எடுத்து விடுவோம் அப்படின்னு. இப்ப யார கேளுங்க, இந்த கோசல்யா சுப்ரஜாரணம் வெங்கடேச பெருமாளுக்கு இல்லையோன்னு, அவருக்கு இல்லவே இல்லை, பாழ்னதே ராமனுக்காகத்தான். அவருக்கு எதையுமே தனக்குன்னு இருக்கிறத விட்டுட்டு பொறுத்தியாருக்கு எடுத்துன்னு விடுவார். அந்த ஊரே அவருது இல்ல, திருவேங்கடம் 7 மலை கஷேத்தன இருக்கே, இந்த 7 மலையும் அவரதே அல்ல. சீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தட்டே ரமையா ரமமானாய வெங்கடேசாய மங்களம். சீவைகுண்டத்துல இருக்க பிடிக்காம கீழே இறங்கி விட்டாராம். ஆதி வராக பெருமாள் தான் முதலே அங்க இருந்தார், இப்பவும் புஷ்கரணி கரையில வராக பெருமாள் கண்ணு இருக்கும் இல்லையோ, அவர் தான் அங்க பெருமாள், மூல பெருமாள். இந்த வெங்கடேஷ பெருமாள் அங்க வந்து அவர்கிட்ட கேக்குறார், நான் தபஸ் பண்ண இடம் கொடுக்கணும், அவருக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு இடத்தை கொடுத்தால் அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனாலே அவர்கிட்ட கேட்டுக்கிறார், இப்போ உனக்கு இடம் தரேன், எனக்கு பிராதானியம் போட பொறுத்துன்னு எனக்கு தெரியும், ஆனா அப்பவே அவர் ஒரு விதி வாங்கி வச்சிருந்தார், உனக்கு என்ன தளிகை கண்டுரலை பண்ணும்னாலும் எங்கிட்ட வரணும், அப்புறம்தான் உங்ககிட்ட போகணும். நித்தியம் என்ன பாசுர சேவை வேதாத்தியனம் பாராயணம் எது நடக்கணும்னாலும் எங்கிட்ட நடக்கணும், அப்புறம்தான் உங்ககிட்ட போகணும். இன்னைக்கு அப்படிதான் நடக்கிறது, எந்த தளிக லட்டோ பிரசாதமோ எதுவா இருந்தாலும் வராக பெருமாள் சன்னதிக்கு போகணும், ஜிஎஸ் சுவாமி அங்க எழுந்துடுவார், அங்க போய் கார்த்தால திருப்பாவ சாத்துமுறை பண்ணாதான் மேற்கொண்டு உள்ள வந்து பெருமாள் சன்னதியிலே.